ஹாய் இல்லை கம் பேக் டு பிஜிடேட்டின் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு மெஃபிஸ்டோவை நம்ம பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பிகாஸ் அந்த அளவுக்கு பயங்கரமான ரூமர் இப்போதைக்கு வந்திருக்கு. இது ரூமர்னு சொல்றதை விட லீக்னு தான் சொல்லணும், பிகாஸ் இதுக்கு எக்கச்சக்க ஆதாரங்களே இருக்கு. எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது கண்டிப்பாவே உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் மெஃபிஸ்டோ வரப்போறாரு அயன் ஆர்ட் சீரீஸ்ல. ஸோ அயன் ஆர்ட் ஒரு அயன் மனை இன்ஸ்பயர் பண்ண கேரக்டர், அப்படின்னா அவங்க டெக்னாலஜியில தானே கொஞ்சம் அதிகமா இருக்கணும். ஸோ டெக்னாலஜி இருக்கிற இடத்துல எதுக்கு நம்ம மெஃபிஸ்டோ வராரு, என்னதான் நடக்குது இங்க அதிகமாக இருக்கணும் ஒரு டீல போடுவாரு. ஆஃப் கோர்ஸ் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 1 ல கூட பாத்திருப்போம், டோர்மாவு கிட்ட டீல போட்டு தான் கைசி லேஸ் எல்லாருமே டோர்மாவு கூட ஒரு சின்ன அடியால் மாதிரி மாறி இருப்பாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்மையாவே மாறி இருப்பாங்க. சோ அதே மாதிரி தான் காமிக்கல இவரா காமிச்சிருப்பாங்க. இவர் டோர்மாவு கிட்ட ஒரு ட்ரேஸ் போட்டுட்டு இவர டோர்மாவோட கொஞ்சம் பவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு எம்சியூ குள்ள, அதாவது அந்த காமிக் உலகத்துக்குள்ள எக்கச்சக்க கெட்ட வேலை எல்லாம் பண்ணிட்டு தெரிவாரு. சோ இதுதான் இவரோட காமிக் அர்ஜின். பட் இதே அர்ஜினா கைசி லேஸ், அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 1 ல வந்த வில்லன்ஸ்க்கு காமிச்சிட்டாங்க. சோ அதனால எம்சியூ என்ன பண்றாங்கன்னா இந்த தடவை இதோட அர்ஜினா மாத்துறாங்க. பெருசா ஒண்ணும் மாத்தல, இதுக்கு இன்னொரு ப்ரூஃபா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டரை காஸ்ட் பண்ணிருக்காங்க. எஸ் இது ஆஃபிஷியல் தான், சாஷா போஹன் கோயன் அப்படிங்கிற ஒரு ஆக்டரை இப்போதைக்கு காஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன ரோலுங்கிறத தெளிவா சொல்லல அவங்க, பட் இப்போதைக்கு காஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி, அதாவது காஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லி காஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா, இவர் டோர்மாமோட ஒரு வேரியண்டா வரப்போறாரு, டோர்மாம்லயே இன்னொரு ஆள் வரப்போறாரு, இவர் தான் வந்து நம்ம வில்லன் ஹுட்டுக்கு பவர் கொடுக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரி அவங்க பிளான் போட்டிருக்காங்க. பட் அதுக்கப்புறம் மாறல, அது வேணா, அது ஆல்ரெடி எடுத்த மாதிரியே இருக்கு, டாக்டர் ஒன்ல கூட காமிச்சிட்டோம். சோ அதனால இப்போதைக்கு எனக்கு எனக்கு எந்த அளவுக்கு அதிகமான ஆட்சேபணம் இல்லை. பட் நிறைய பேர் மிகப்பெரிய கேஸ்ட் எதிர்பார்த்திருப்பீங்க, சோ அதுக்கு வேணா லைட்டா ஒரு ஏமாற்றமா இருக்கலாம். பட் மெஃபிஸ்டோ வந்தாலே போதும், மிகப்பெரிய கேஸ்ட் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லை. அது மட்டும் இல்லாம மெஃபிஸ்டோட ரோல் எம்சிஏ குள்ள கொஞ்சம் பெருசா தான் இருக்க போது, அதனால இவர் ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்டோட தான் உள்ள வராருன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் மெஃபிஸ்டோ வரானா அப்படியே நம்ம கோஸ்ட் ரைடர் வரது கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரைட், அங்க மொத்தம் வெறித்தனமா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அயன் ஆர்ட் சீரிஸ் வெயிட் பண்ணுவோம், இந்த சீரிஸ் ரிசர்ச்சுக்கு இன்னும் ரொம்ப நாளே இருக்கு, ஷூட்டிங் கூட இப்பதான் போயிட்டு இருக்கு. சோ அதனால எல்லாருக்கும் நம்ம சேனலுக்கு சொந்தங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye.